மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு முறையும் ரொம்ப அழகான தெய்வத்தின் திருமணமும் தெய்வத்தின் அடியவர்களின் திருமண வைபவத்தையும் பற்றியும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று அப்படி ஒரு அற்புத திருமண நிகழ்வை தான் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நான் சொல்லப்போவது யாருடைய திருமணம்? நந்தியம் பெருமானின் திருமணம். நந்தியம் பெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். எல்லா சிவன் கோயில்களுக்கும் செல்வோம். எந்த அளவு நாம் சிவனை வழிபடுகின்றோமோ அதே அளவு நந்தியம் பெருமானின் காதுகளிலும் நமச்சிவாய அப்படின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிப்போம். அது மட்டுமா, நமக்கு என்னென்ன வேண்டுதல்கள் சிவபெருமானிடம் கேட்க தோன்றுகின்றதோ அந்த மெய்க்காப்பாளராம் நந்தியம் பெருமானுடைய காதுகளிலும் அதை சொல்லுவோம். நமக்கெல்லாம் நம்பிக்கை, நமக்காக நந்தியம் பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை சிவபெருமானிடம் சென்று சொல்லிவிடுவார் அப்படின்னு. அந்த நம்பிக்கை வீண் போனதும் கிடையாது. நிறைய முறை நந்தியம் பெருமானிடம் சொன்ன வேண்டுதல்களை சிவபெருமான் நடத்தியிருக்கின்றார். அந்த நந்தியம் பெருமானுடைய அற்புதமான திருமண வைபவத்தை தான் இன்று நாம் ரசிக்க இருக்கின்றோம். பொதுவா பங்குனி மாதம் திருமண வைபவம் என்று அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், பங்குனி உத்திரம், எந்த இடத்துலலாம் திருமணம், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் திருமணம், ராமபிரான் திருமணம், மயிலை கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் பெருமான் திருமணம், இப்படி திருமணத்திற்கு என்றே உரித்தான நாள் எது என்றால் பங்குனி உத்திரம். நான் சொல்லும் இந்த நந்தியம் பெருமானின் திருமணமும் பங்குனி மாதம்தான். ஆனால் பங்குனி மாதம் புனர்பூசத்து அந்த தினத்தன்று இந்த நந்தியம் பெருமானின் திருமணம் நடைபெறும். அதாவது உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த சொந்த பந்தங்களோ ஆண் பெண் யார் அந்த திருமணம் வரம் வேண்டி இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நந்தியின் திருமணத்தை கேட்டால் முந்திக்கொண்டு திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்முடைய சான்றோர்களின் வாக்கு. பொதுவா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவா தீய சக்திகள் எல்லாம் நடமாடும் சமயம். அந்த சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் பஞ்ச தொழில்களையும் செய்யும் சிவபெருமானையே நந்தியம் பெருமான் தன்னுடைய 2 கொம்புகளுக்கு நடுவே பாதுகாப்பாராம். அதாவது அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எல்லாமே தெரிஞ்ச ஒரு குழந்தை, அப்பா நீ கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன்னா ஒரு அப்பா என்ன பண்ணுவார், உன்னை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி, வயசு ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தின்னு வரா, இல்லை இல்லை கண்ணா நீ பார்த்துக்கோன்னு எப்படி சின்ன குழந்தைகிட்ட சொல்வாரோ அதே மாதிரி சிவபெருமான் வந்து அந்த நந்தியம் பெருமானுடைய அரவணைப்பில் பெரிதும் மகிழ்ந்து அந்த 2 கொம்புகளுக்கிடையே நந்தியம் பெருமான் தான் தான் சிவனை பாதுகாப்பதாக அப்படி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரும் தன்னுடைய பக்தி அன்பிற்காக ஒடுங்கி அந்த 2 கொம்புகளுக்கு நடுவே இருப்பாராம். சிவபெருமான் சும்மா இருப்பாரா? நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு நம்ம சிவபுராணத்துல சொன்ன மாதிரி அவருக்கு நடனம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால அந்த 2 கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் புரிவாராம் சிவபெருமான். அந்த ஆனந்த நடனம் புரியும் அற்புத வேலைதான் பிரதோஷ வேலைன்னு சொல்றோம். அந்த சமயத்தில் நம்முடைய வேண்டுதல்களை யாரு எப்பவுமே பாருங்க, வீட்டுல நம்ம ஏதாவது யார்கிட்டயாவது கேட்கணும்னா அந்த குடும்ப நபரோ அல்லது நம்முடைய மேலாளரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல நேரம் பார்த்து கேட்டா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இல்லையா? அதே மாதிரி ஆனந்த நடனம் புரியும் சிவபெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை பிரதோஷ காலங்களில் கேட்டால் கண்டிப்பாக ஈடேறுவார், அதை நடத்தி தருவார். அது மட்டுமல்ல நந்தியம் பெருமானும் நமக்காக பரிந்துரைப்பார். இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம், எந்த ஒரு சிவன் கோயில்களுக்கு சென்றாலும் நந்திக்கும் சிவனுக்கும் நடுவே போகாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்? பொதுவாக நம்ம சொல்லுவோம் நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் போகாது, இப்படி வந்து சுவாமியை கும்பிடு அப்படின்லாம் சொன்னால் கேட்டுப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஏன் என்ன என்று கேட்டால் அதற்கான பொருள் ரொம்பவே அழகாக இருக்கும், சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். நந்தி என்பது அறத்தின் வடிவம். அந்த அறத்திற்கும் இறைவனுக்கும் நடுவே எந்த ஒரு அதர்மமும் நுழைந்து விடக்கூடாது அப்படின்ற ஐதீகம் தாத்பரியத்தை குறிப்பதுதான். நந்திக்கும் இறைவனுக்கும் நடுவே செல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நந்தியும் இறைவனும், தர்மமும் இறைவனும் ஒரே நேர்தட்டில் இருக்கிறார்கள், அந்த தர்மத்திற்கும் இறைவனுக்கும் நடுவே யாரும் புக முடியாது என்பதை தான் நந்திக்கும் சிவனுக்கும் நடுவே செல்லக்கூடாது என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
நந்தியின் நான்கு கால்களை நான்கு வேதங்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நந்தியை பார்த்தீர்கள் என்றால் தர்ம நந்தி அறநந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து சத்தியுகத்தில் நான்கு கால்களோடு இருந்தனமா, அதுக்கப்புறம் காலம் மாற மாற அது திரேதாயுகத்தில் மூன்று கால்கள், கொஞ்சம் தர்ம சிந்தனை குறையும் பொழுது மூன்று கால்களோடு இருந்தனமாம். துவாபர யுகத்தில் கொஞ்சம் இன்னுமே தர்ம சிந்தனை குறைவதற்காக இரண்டு கால்களோடு இறைவனை தாங்கியதாம். இந்த கலியுகத்தில் தர்மங்கள் நிறைய ஒழிந்துவிட்டன. கொஞ்சம் கொஞ்சம் தான், சில இடங்களில் தான் அந்த தர்ம சிந்தனை, தர்ம ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கு. அதனால ஒரு காலோடு, அந்த தர்ம காலோடு இறைவனையே தாங்குகிறதாம் இந்த ரிஷபம், நந்தி, இதெல்லாமே. இந்த நந்தி என்பது இறைவனின் மெய்க்காப்பாளர். இன்னொரு வகையாக சொல்லணும்னா, நம்ம ஸ்கூலில் குழந்தைய சேர்க்கும் பொழுது அந்த ஃபாரம், அதாவது அந்த ஃபார்ம் அப்படின்றத நம்ம எப்போவுமே விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஒரு பார் போட்டு கார்டியன் நேம்னு இருக்கும். அதாவது பெற்றோர் அல்லது யாராவது உங்களை பாதுகாப்பவரின் பெயர்னு இருக்கும். அப்படி சிவபெருமான் தான் நந்தியம் பெருமானுடைய கார்டியனாக இருந்து அவருக்கு அழகான பிறவி கொடுத்து அவருக்கு நந்திகேஸ்வரன் என்ற பட்டாபிஷேகமும் செய்து அவருக்கு திருமணமும் செய்து வைத்திருக்கின்றார். ஒரு பெற்றோருக்கு எப்படி பொறுப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டியனுக்கும் அதே அளவு பொறுப்பு உண்டு இல்லையா. அப்படி சிவபெருமானும் பார்வதியுமே இந்த நந்தியம் பெருமானுக்கு கார்டியனாக இருந்து ஒரு அற்புத திருமண வைபவத்தை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த திருமண வைபவம்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய 274 தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இரண்டு தலங்களில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறுகின்றன. அது என்ன தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திரு ஐயாறு, தர்ம சம்பர்த்தனி உடனாய ஐயாரப்பர் அருள்பாலிக்கும் அற்புத திவ்ய க்ஷேத்திரம், அது ஒன்று. இன்னொன்று திருமழப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அந்த இடத்துல அம்பிகை சுந்தராம்பிகை என்ற நாமம் தாங்கி அருள்பாலிக்கிறாள். இறைவன் வந்து வைத்தியநாத சுவாமி என்ற நாமம் தாங்கி அருள் செய்கின்றார். எதனால வைத்தியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு சரும வியாதி வந்ததாம். அந்த சந்திரன் வந்து தன்னுடைய சரும வியாதிகள் நீங்குவதற்காக மழப்பாடி சென்று அங்கு இருக்கும் இறைவனை வேண்டியதால் அந்த நோய்கள் நீங்க பெற்று இறைவன் வந்து அருள் செய்ததால் வைத்தியநாதர் என்ற அற்புத நாமம் பெற்றார். இப்படிப்பட்ட இரண்டு தலங்களில் நடைபெற்ற ஒரு பெரும் வைபவம் பங்குனி புனர்பூச நாளில் நடைபெறுகிறது. அதுதான் நந்தியம் பெருமானின் திருமணம். இதை கேட்பவர்களுக்கு புண்ணியம், நல்ல செய்திகள் வரும். அந்த அற்புத திருமண வைபவத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.